நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டி தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணையின் சார்பாக வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒடிசா ஜிடிஎஸ் போஸ்டல் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒடிசாவோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து மொபைலுக்கு வந்து மெசேஜ் வந்து தான். ஸோ மறுநாள் தான் வந்து ரிசல்ட் வந்து ஆஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து அதே ப்ராசஸ் தான் வந்து நடக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடச்சிடுச்சு. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒடிசாவில் வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் வந்து டஃபு தான். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சமச்சீர் கல்வியை பொறுத்தளவு வந்து பர்சன்டேஜ் எல்லாருமே வந்து அதிகம் தான். ஸோ பழைய சிலபஸை விட சமச்சீர் கல்வியில் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். பழைய சிலபஸில் படித்தவங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் உண்மை. ஸோ ஒடிசாவையும் தமிழ்நாடையும் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒடிசாவோட 10th எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டஃப், தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஈஸி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும், நமக்கு வந்து பர்சன்டேஜ் கூட இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பர்சன்டேஜில் உள்ளவங்களுக்கு இங்கே வேலை கிடைக்குமானா வந்து கண்டிப்பாக அது வந்து சாத்தியமே கிடையாது. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பர்சன்டேஜ் கூட உள்ளவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதை. ஸோ நிறைய பேர் கேட்டிங்க இந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, இது மாதிரி வந்து எங்கேயும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்கிற சிலபஸ் வேறு, இங்கே இருக்கிற சிலபஸ் வேறு, ஓகேவா? அதை நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பர்சன்டேஜை பற்றி பார்க்கலாம். ஸோ மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா வந்து யூஆர். ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 83.5. ஸோ அவருக்கு வந்து ஜாப் வந்து கிடச்சிருச்சு 83.5%. ஸோ அடுத்து வந்து ஓபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 91.2. அப்புறம் வந்து எஸ்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 87. எஸ்டியில் வந்து 77.5. ஸோ அடுத்து எஸ்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 81.66. ஸோ அடுத்து யூஆரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 89.5. ஸோ இந்த மாதிரிலாம் ஜாப் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதிகமாக உள்ளவங்களுக்கும் கிடச்சிருக்குது, கம்மியாக உள்ளவங்களுக்கும் கிடச்சிருக்குது. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 765வது நம்பர் பாருங்கள். ஸோ அவர் வந்து யூஆர் கேட்டகரி, அவரோட பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா வந்து 40.66 அந்த சம்திங்கில் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜாப் வந்து கிடச்சிருக்குது. ஸோ கம்மியாக உள்ளவங்களுக்கும் கிடச்சிருக்குது. ஸோ நான் பார்த்த வரையே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 40.66 தான் பார்த்தேன். ஸோ ஒரு சில பேர் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி வந்து 30% உள்ளவங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் வந்து பிடிஎஃப்லாம் தேடி பாருங்கள். ஸோ நான் அனலைஸ் பண்ணதில் வந்து இதை மட்டும்தான் நான் பார்த்தேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா வந்து பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து கம்மியாக உள்ளவங்களுக்கும் கிடச்சிருக்குது, அதிகமாக உள்ளவங்களுக்கும் கிடச்சிருக்குது. ஸோ இதில் என்ன உண்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கொடுத்த ப்ரிஃபரன்ஸில் வந்து காம்படிஷன் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஸோ காம்படிஷன் ஹெவியாக இருந்தால் வந்து கிடைக்காது. ஸோ 490 மார்க் எடுத்தும் வந்து ஜாப் வந்து கிடைக்காம போகலாம், 350 மார்க் எடுத்தும் ஜாப் வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸில் வந்து காம்படிஷன் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து உண்மை, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் ரிசல்ட் வந்து இன்னும் வந்து ஒரு நாளில் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், ரிசல்ட் வந்து நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மொபைலுக்கு வந்து மெசேஜ் வரும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆஃபீஷியல் வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து மெசேஜ் வந்து நான் வந்து கண்டிப்பாக என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் வந்து மறக்காம வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் போடுற எக்ஸாம் பற்றி டிப்ஸ் சொல்லி அது மட்டும் இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு எஜுகேஷனோட ஜாப் நோட்டிஃபிகேஷன் சந்திப்போம். நன்றி.